ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீமானம், மதுரை மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னும் ஒரு மாதத்தில் நமக்கு நீட் எக்ஸாம் வரப்போதில்ல. நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த கடைசி ஒரு மாதம்தான் ரொம்பவே க்ரூஷியலான ஃபேக்டராக இருக்கும். நிறையா பேர் இந்த கடைசி ஒரு மாதத்தில் தான் பயங்கரமாக பிரேக் ஆவாங்க. அப்புறம் இந்த கடைசி ஒரு மாதத்துலலாம் சில பேர் பயங்கரமாக பூஸ்டப் ஆகி பயங்கரமாக சீட் எடுத்து லைஃப்பை செட்டில் ஆவாங்க. ஸோ இந்த கடைசி ஒரு மாதங்கிறது நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண ப்ரிப்பரேஷனை விட இந்த கடைசி ஒரு மாதம் பண்ண போகிற ப்ரிப்பரேஷன் ரொம்பவே முக்கியமானது. அதில் இந்த கடைசி ஒரு மாதத்தில் என்னெல்லாம் டூஸ் என்னெல்லாம் டோன்ட்ஸ், ஒரு 7 டூஸ் அண்ட் 7 டோன்ட்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டூஸ் பார்க்க வேணாம், டோன்ட்ஸ் பார்ப்போம். ஏன்னா எது பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சால் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும்ல. சரி, ஃபஸ்ட்டு டோன்ட் கெட் ப்ரெஷரைஸ்ட். ஆமாம், எல்லாருமே பயங்கர ப்ரெஷர் ஆவாங்க. இன்னும் ஒரு மாதம் தான் நீட் இருக்குது, நீ இவ்வளோ நாள் என்ன படித்த, உங்கள் வீட்லேயும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க, இன்னும் நீட் எக்ஸாம் வருது, நல்லா படிச்சிருக்கியா, சீட்டு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் உங்களை சுற்றி இருக்கனால உங்களுக்குள்ளேயே நிறையா கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். எங்கே நமக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ, இவ்வளோ காம்படிஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக ப்ரெஷர் ஆவீங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் ஆனீங்கன்னா சத்தியமாக உங்களால் படிக்கவே முடியாது, உங்களோட படிக்கிற ஸ்பீட் ரொம்பவே டவுன் ஆயிரும். அதனால் இவ்வளோ தான் சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் ப்ரெஷர் மட்டும் ஆயிரவே ஆயிராதீங்க. அடுத்து ஓவர் கான்ஃபிடன்ஸ். நம்ம எதில் வேணாலும் ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடவே கூடாது. அந்த மாதிரி நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கவே கூடாது. நம்ம என்ன தான் பயங்கரமாக படிச்சிருந்தாலும் நம்ம நேரம் அன்னைக்கு கரெக்டாக இல்லைன்னா நம்மளால் ஒழுங்காக சீட் எடுக்க முடியாது. அதனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகவே கூடாது. எவ்வளோ தான் நம்ம படித்தாலும் நம்மளோட ஃபீட்ஸ் வந்து கிரவுண்டில் தான் இருக்கணும். நம்ம ஒழுங்காக இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்கணும், நம்ம ஏற்கனவே படித்த மேலே நம்பிக்கை இருக்கணும். அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கவே கூடாது. அடுத்து நோ ரெக்ரெட்ஸ். நம்ம ஏற்கனவே செஞ்ச விஷயத்தை பற்றி ஃபீல் பண்ணவே கூடாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை மறந்துட்டு ப்ரெசென்ட்டில் இருக்க டைமை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணால் தான் உங்களோட ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் கடைசி ஒரு வருஷமாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சார் நான் அப்போ உட்காந்து அவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன், அப்போ உட்காந்து கேம் விளாண்டுருந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊர் சுற்றிருந்தேன், அப்போ படித்ததான் எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குமே சொல்லி நீங்கள் ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ இருக்க டைமையும் வேஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க. அதனால் சரி நம்ம அப்போ என்ஜாய் பண்ணது பண்ணிட்டோம், இப்போ படிப்போன்னு சொல்லி சீரியஸாக படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் சீட் வாங்க முடியும். அடுத்து அவாய்ட் சோஷியல் மீடியா. தயவு செய்து இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஓரமாக தூக்கி வச்சுருங்க. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா தான் உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்க போகுது. இப்போது உதாரணத்துக்கு ஐபிஎல் மேட்ச் வேறு இப்போ போயிட்டுருக்கு, நீங்கள் உங்களோட ஃபேவரட் டீமை சப்போர்ட் பண்ணுறப்ப நீங்கள் நான் வெறும் ஹைலைட்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்க்கலாம். ஆனால் நம்மளை மீறி அந்த ஹைலைட்ஸோடு நம்ம கனெக்ட் ஆகி நம்ம அந்த மேட்ச் வந்து நமக்கு ஃபுல் டே நம்ம மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன மேட்ச், அடுத்து எந்த பிளேயர் வருவாங்க, நம்ம கப்பு ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்னு சொல்லி பல தாட்ஸ் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு அது ரொம்பவே முக்கியம் கிடையாது. நீங்கள் இப்போ இந்த ஒரு மாதம் கஷ்டப்பட்டு படித்து நீட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க ஐபிஎல் சீசன், எவ்வளோ சீசன் இருக்குது, வருஷம் வருஷம் ஐபிஎல் வரதான் போகுது, பிளேயர்ஸும் இருக்க தான் போகிறாங்க. அதனால் இந்த மேட்ச்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் டைம் போனால் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் சோஷியல் மீடியாவெலாம் மோரம் கட்டி வச்சுட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அடுத்து நாட் கிவிங் எனஃப் டெஸ்ட். இப்போ நம்ம ஓரளவுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா, டெஸ்ட்டும் நிறையா கொடுத்துட்டேன், கடைசி நேரம் இருந்தால நான் வெறும் படிச்சுட்டு மட்டும் இருக்கேன், டெஸ்ட்டு கொடுக்காமே விடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நீங்கள் க்வெஷ்சன்ஸ் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களோட மைண்ட் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு ஓரியன்டாக இருக்கும், உங்களோட டைம் ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணுறதுக்கான டைமும் கம்மியாகும், அப்போ தான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இதே நீங்கள் டெஸ்ட் எழுதாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் எழுத ப்ராக்டிஸே நின்று போயிடுமா. ஸோ அப்போ நீட் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் போய் புதுசாக உட்காந்து எழுதுகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இது மட்டும் கொண்டு வந்துடவே கொண்டுறாங்க, ரெகுலராக டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. அடுத்த விஷயம் டூ மச் ஆஃப் நியூ க்வெஸ்சன்ஸ். நம்ம ஒரு ஆர்வத்தில் நம்ம ஏற்கனவே இருக்கிற நிறையா க்வெஷ்சன்ஸ் போட்டு பார்த்துருப்போம், சரி இன்னும் நம்ம ஹையர் லெவல்ஸ் போவோம்னு சொல்லி நிறைய புதுசு புதுசாக நமக்கு சப்ஜெக்டோட கொஞ்சம் ரிலேட்டடே இல்லாத க்வெஷ்சன்ஸ் கூட சில நேரம் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கிற க்வெஷ்சன்ஸை திடீர்னு சால்வ் பண்ண முடியாது, அப்போ வந்து நம்ம பிரேக் ஆகும், பயங்கரமாக உடையும். என்னடா நம்ம இவ்வளோ புக்ஸ் இவ்வளோ இது ரெஃபர் பண்ணாமே நம்மளால் அந்த க்வெஷ்சன் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இதாகும். அதனால் ரொம்ப கடைசி நேரத்தில் புதுசு புதுசாக அந்த புக்கு இந்த புக்கு அப்படின்னு சொல்லி பல புக்கில் எடுத்து புதுசு புதுசாக க்வெஷ்சன்ஸ் கடைசி நேரத்தில் சால்வ் பண்ணவே பண்ணாதீங்க. சால்வ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் ஈஸியரான க்வெஷ்சன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். இதே நீங்கள் நிறைய காம்ப்ளெக்ஸான க்வெஷ்சன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே பேக் ஃபயர் ஆக போகுது. அதனால் அப்படியெல்லாம் சால்வ் பண்ணாதீங்க. அடுத்து கம்பேர். அடுத்தவங்களோட தயவு செய்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க, அந்த மார்க் டெஸ்ட் மார்க் வந்து சில நேரம் ரொம்பவே நமக்கு கம்மியாக தான் வரும். இது எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு, எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது டெஸ்ட் கண்டிப்பாக நமக்கு கம்மியாகும்.
அப்போ சுற்றி இருக்கவங்களாம் பயங்கரமாக மார்க் வாங்கியிருப்பாங்க. என்னடா நம்ம மார்க் டெஸ்ட்லேயே மார்க் வாங்கலையே, ஃபைனல் எக்ஸாமில் எப்படி மார்க் வாங்க போகிறோம், என்னடா நம்ம இந்த இதுக்குள்ளேயே நமக்கு இவ்வளோ காம்படிஷன் இருக்கே, அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ காம்படிஷன் இருக்கும், நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, சார் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படித்தவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி அதனால் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட இதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போது ஒரு ஏழு விஷயம் என்னெல்லாம் பண்ணால் நமக்கு அந்த கடைசி மாதம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஸ்டே ஹெல்த்தி. இது நிறையா பேர் பண்ணுறதே கிடையாது. கடைசி ஒரு மாதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விடிய விடிய படித்து ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அப்படி மட்டும் ஆகவே ஆகாதீங்க. உங்களோட உடம்பு நல்லா இருந்தால் தான் உங்களால் நல்லா படிக்க முடியும், உங்களோட நீங்கள் படித்ததை ரீட்டைன் பண்ணி கரெக்டாக வந்து உங்களால் எக்ஸாம்லாம் கொடுக்க முடியும். அதனால் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். கூல் ஆட்டிடியூட், இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கடைசி நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் ஆகாமல் இருக்கீங்களோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கூலாக காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களோட நாலேஜ் அதிகமாகும், உங்களோட ஃபோக்கஸ் ஸ்டடீஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக ஷார்ட் டேர்ம் மெமரியை கூட லாங் டேர்ம் மெமரியாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் அந்த லாங் டேர்ம் மெமரியை நீங்கள் நல்லா ரீட்டைன் பண்ணி உங்களால் எக்ஸாமில் கொடுக்க முடியும். அடுத்தது ரிவிஷன். எல்லோரும் சொல்கிற மாதிரி ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் ஃபேக்டராக இருக்கும் போது நீங்கள் ஒன்று NCERT ரெஃபர் பண்ணலாம், NCERT ரிவைஸ் பண்ணலாம், உங்களோட க்வெஸ்சன் பேங்க் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி ஏதாவது மிஸ்டேக் புக்குன்னு எழுதி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதையும் திருப்பி உங்களால் ரீகால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அது உங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரி கன்வெர்ட் ஆகும். அந்த லாங் டேர்ம் மெமரி தான் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்க போகுது. அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைனல் எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கும்போது ஃபஸ்ட்டு தடவை புரியாது, செகண்ட் தடவை புரியலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் ரெப்படிஷன் இஸ் அ கீ ஃபேக்டர். அடுத்து ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ். ஆமாம், இதுவும் எல்லாருமே சொல்கிற மாதிரி தான். ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோன்னா அவங்க எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஜென்ரலைஸ் ஐடியா வரும். நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்லேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அதை உண்மையான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும்போது அதில் நீங்கள் இன்னும் நிறையா ஸ்கோர் பண்ணிங்கன்னா அது இன்னமும் உங்களுக்கு பூஸ்டப் ஆகி, சே நம்ம போன வருஷம் க்வெஸ்சன்ஸ் இவ்வளோ சால்வ் பண்ணிட்டோம் அப்போ இந்த வருஷம் நம்ம இதை விட பயங்கரமாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்புறம் ரெகுலர் ப்ராக்டிஸ். நீங்கள் கடைசி நாள் வரைக்கும், கடைசி நாள்னு சொல்ல ஒரு நீட் எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்குமாவது டெய்லி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எம்சிக்யூஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டச் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஃபைனல் எக்ஸாம் கிட்ட நிறைய அந்த டச் உங்களுக்கு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபைனல் எக்ஸாமில் ஒரு க்வெஸ்சன் இத்தனை இவ்வளோ டைமுக்குள்ள உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் அது உங்களுக்கு தான் ஒரு ப்ளஸ் ஃபேக்டராக இருக்க போகுது. அதனால் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணிகிட்டே இருங்க, ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் கிராண்ட் டெஸ்ட் கொடுங்க. கிராண்ட் டெஸ்ட்னா என்னென்னா சொல்கிறேன், இப்போது நீட் எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரியே ஒரு 3 hours உட்காந்து தனியாக உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன எம்சிக்யூஸாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியாது. இதே ஒரு கிராண்ட் டெஸ்ட்டை 3 subjects சேர்த்து போடும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ எவ்வளோ டைம் கொடுக்குறது அப்படின்னு டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே கற்றுக்கலாம். அதனால் நீங்கள் கிராண்ட் டெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம், ஸ்டே மோட்டிவேட்டட். ஆமாம், மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் ஃபேக்டர். எப்படி மோட்டிவேட்டடாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்கான ஐ பட்டன் நான் வேணால் மேலே கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணி எப்படி நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட சக்ஸஸ் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் இந்த கடைசி விஷயம், கம்பேர். என்ன ப்ரோ இப்போ தான் டோன்ட்டில் வந்து கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க, இப்போ டூலையும் வந்து கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ சொல்கிற கம்பேர் வந்து கம்பேர் வித் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோட ஜேர்னி எடுத்து பாருங்கள். நீங்கள் முன்னாடி ஆரம்பித்ததுக்கும் இப்போயும் கண்டிப்பாக ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருந்தால் 0.1% கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த டெவலப்மெண்ட்டை வச்சு நீங்கள் சந்தோஷமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ஸ்கை ஹை போகும். அப்பா நம்ம இப்படி இருந்தோம், இப்போ பயங்கரமாக படிக்கிறோம், நம்ம நிறையா மார்க் வாங்குகிறோம், நம்மளோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப் ஆகிட்டே இருக்குது, அப்போ ஃபைனல் எக்ஸாம் நம்ம சூப்பராக மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் ஒரு நீட் எக்ஸாமுக்கு இந்த கடைசி ஒரு மாதத்தை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் எழுத போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்க் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.